ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் இனிமே சினிமா சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் தான் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு நேர் வந்து இன்னொரு 1 மந்த் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு July 15 வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ். ஓகே, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் எக்ஸாம் 2 to 5, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 1. ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் டேபிள் எல்லாமே வந்து தெரிஞ்ச ஒன்று தான். ஓகேங்களா, இப்போது இதில் என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போது ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் எங்கே இருக்குது? சேனல் பிளேலிஸ்ட்டில் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா, தட்ஸ் ஆல். வேறு என்ன வேணும்? இம்பார்ட்டன்ட் குவஷின்ஸ் வேணுமா? மணியன் சிமி இன்டர்மீடியட் குரூப்பில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் வேணுமா? மணியன் சிமி குயிசஸ் குரூப்பில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட்ஸுக்கு நான் இதை மட்டும் படித்தா போதும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு குவஷ்சன். நல்லா யோசிச்சுக்கோங்க. மணியன் சிமி குயிசஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய நான் கொடுத்த ஒன் வேர்ட்ஸ், தென் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ண வெப்சைட் ஒன் வேர்ட்ஸ், அது போக பாஸ்ட் இயர் குவஷின் பேப்பர், ஒரு 3 அட்டெம்ப்ட் குவஷின் பேப்பர் கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்த்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. நான் அதை பார்க்காம எக்ஸாம் போனால் என்ன நடக்கும் ப்ரோ? பார்க்காம எக்ஸாம் போனால் என்ன நடக்கும்னா, ஒரு கான்ஃபிடண்ட் கண்டிப்பாக வரவே வராது. ஓகேங்களா, எந்தெந்த அட்டெம்ப்ட்டு, December 2019, December 2018, June 2019, இந்த குவஷின் பேப்பர்லேயும் ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த ஒன் வேர்ட்ஸு, ஸோ அப்போ ஒன் வேர்ட்ஸுக்கு இப்போ நான் சொன்னதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா, ஓகே. இப்போது அதுக்கடுத்து தியரிக்கு சொல்லிட்டேன், ஒன் வேர்டுக்கு சொல்லிட்டேன். சம்ஸுக்கு, சம்ஸை பொறுத்த மட்டும் நம்ம புக்கில், நம்ம ஸ்டடி மெட்டீரியலில், நம்ம புக் இருக்குல்லையா, அந்த புக்கில் இருக்கிறத நல்லா நீங்கள் படிங்க போதும், இட்ஸ் எனஃப். அது போக எக்ஸ்ட்ரா வேணுமா? கண்டிப்பாக படித்தாகணும் எக்ஸ்ட்ரா. என்னது? ஒர்க் புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒர்க் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாமே இருக்கும். சாப்டர் வைஸ் ஒன் வேர்ட்ஸ் தியரி சம்ஸ், ஒன் வேர்ட் தியரி சம் அப்படின்னு சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒர்க் புக் எங்கே இருக்குது? நம்ம சேனல், நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்குது ஒர்க் புக். ஓகேவா, சரி. அப்போது அது, தென் அதுக்கப்புறம் பாஸ்ட் இயர் குவஷின் பேப்பர். ஸோ பாஸ்ட் இயர் குவஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, December 2019 குவஷின் பேப்பர், June 2019, December 2018, தென் இப்போ லாஸ்ட்டாக December 2022 குவஷின் பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஷனே வேண்டாம். June 2019, December 2018, December 2019 குவஷின் பேப்பர், இப்போ லாஸ்ட் எழுதுனா December 2022 குவஷின் பேப்பர், 4 குவஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்த்துக்கோங்க. அது போக இப்போ ஜூன் எக்ஸாமுக்கு மார்க் டெஸ்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போது நீங்கள் சம்ஸுக்கு, தியரிக்கு, ஒன் வேர்ட்ஸுக்கு கண்டிப்பான முறையில் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தே தான் ஆகணும், வர வழியே கிடையாது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனர்னு ஒன்று சொல்லலாம், அதெல்லாம் தேவையே கிடையாது. இதை மட்டுமே நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? சரி, இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு க்வெஸ்சன், ஸோ அதனால தான் நான் இதை சொல்லிட்டேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே ப்ரோ, எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி கொஞ்சம் அழகாக அப்படி கொடுத்தா நல்லாயிருக்குமே, அல்வா மாதிரி எனக்கு வேணும் ப்ரோ நிறைய பேர் கேட்குறாங்க. ரீசெண்டாக என்ன கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் நானே அல்வா மாதிரி தான் கொடுத்துருந்துருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் பொறுமையாக நீங்கள் இன்டர்மீடியட் குரூப்பில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு பின் மெசேஜாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெளிவாக ஒன்றுனா வந்துடும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு பின்னு அதை தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ நான் குரூப்பை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைன்ட்டு. ஓகே, அது தப்பு. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கவே இல்லை, பார்க்காம என்கிட்ட சொல்லக்கூடாது. பின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய வேலையே இருக்காது. அல்வா மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் லக்குக்காக, உங்களோட இதுக்காக, உங்கள் சிச்சுவேஷன் புரிஞ்சு நான் என்னென்னா குரூப்பை வர மீட் பண்ணி வச்சிட்டேன். தேவையான நோட்ஸை நீங்களே எடுத்துக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. சரியா, ஓகே. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்? ஸோ ப்ரிப்பரேஷன் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, எந்த டைமிங்கில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிஎம்ஏ தான் நான் பண்ணுறேன் ப்ரோ, நான் எந்த டைமில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு டைமிங் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, மார்னிங் 10 to 1:30. ஓகேங்களா, அப்படி இல்லைனா 9 to 1:30, 9 to 12, அவ்வளோதான். ஆனால் கண்டினியூஸாக இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னே, மார்னிங் 10 to 1:30 போதும், கரெக்டாக படிங்க. 1:30 to 2 லன்ச்சு, அடுத்து 2 to 3 உங்களோட பர்சனல் ஒர்க் ஏதாவது பார்க்கணும், இல்லை எழுதணும் அந்த மாதிரிலாம் எழுதுங்க, இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்னா கேம் ப்ளே பண்ணுங்கள், இல்லை மூவிஸ் ஏதாவது பார்க்கணும் பாருங்கள், அடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்லீப், டீப் ஸ்லீப்.
ஓகேங்களா. அடுத்து ஈவினிங் 6:00 நைட் ஒரு 10:00 வரைக்கும் போதுமே. மார்னிங் 10 to 1:30, ஈவினிங் 6 to 10. இதுக்கு மேலே நமக்கு எங்கே ப்ரிப்பரேஷன் வேணும்? ஃபுல் டைம் சிஏஎம்ஏ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைமை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எப்படின்னு சொல்லட்டா, மார்னிங் நான் 4:00 எழுந்திருப்பேன் ப்ரோ, தென் எப்போ வரைக்கும் படிப்பீங்க? 6:00 வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கப்புறம் 7:00 ஒரு 9:00 வரைக்கும் பிரேக், ஓகேங்களா. சரி, அடுத்து 9:00 ஒரு 11:00 வரைக்கும் படிப்பேன் ப்ரோ, ஓகே. தென் அதுக்கப்புறம் 1:00 ஒரு 3:00 வரைக்கும் படிப்பேன் ப்ரோ. தென் அதுக்கப்புறம் 6:00 ஒரு 8:00 வரைக்கும் படிப்பேன் ப்ரோ, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour பிரேக், அடுத்து ஒரு 10:00 ஒரு 12:00 வரைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்கள்ல, ஓகேங்களா, இந்த டைமிங் நீங்கள் படிக்கிறீங்களா? இதை என்கிட்ட கேட்டால் நான் இப்படி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 hours படிக்கிறோம், 2 hours வேறு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோமோ, சம்திங் சேட்டிங்ஸோ, சம்திங் டிவி பார்க்குறோம், ஏதோ ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அடுத்து மறுபடியும் ஒரு 2 hours படிக்கிறோம், அடுத்து ஒரு 1 hour பிரேக், அடுத்து மறுபடியும் ஒரு 2 hours படிக்கிறோம், அடுத்து ஒரு 1 hour பிரேக், அடுத்து ஒரு 2 hours படிக்கிறோம், அடுத்து ஒரு 1 hour பிரேக். இப்படி வேண்டவே வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் கரெக்டான லெவலில் போகாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் மார்னிங் 4 to 6, அடுத்து 10 to 1, அடுத்து நைட்டு 6 to 10, போதுமே. ஆனால் நீங்கள் ஒரு ஆர்டரில் பண்ணி பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபுல் டைம் நான் சிஎம்ஏ பண்ணுறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணாதீங்க. பெட்டர் ஆப்ஷன் மார்னிங் 10 to 12:30 ஆர் 10 to 1, ஈவினிங் 6 to 9 ஆர் 6 to 10. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த வேலை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் படித்தது எதுவுமே மறக்காது. இப்போ நான் 2 hours படிக்கிறேன், மார்னிங் 4 to 6 படிச்சிருக்கேன், செம்மையாக படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 7 to 9 சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ, சம்திங் டிவியில் ஏதோ ஒரு பார்க்குறேன், அப்படியே கொஞ்சம் மறுபடியும் உள்ளே வரேன், அதோட கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன், ஸ்டார்ட் ஆகாது, கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஒரு பிரேக் கூட வந்திருக்கேன். சரி, அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு வேலை போயிட்டுருக்கு, மறுபடியும் ஒரு 2 hours பிரேக், அடுத்து திருப்பி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த திருப்பி ஈவினிங் படிக்கும்போது அந்த மார்னிங் 4 to 6 எடுத்தது மட்டும் திருப்பி படித்து பாருங்கள், கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. நீங்கள் படிங்க, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. கண்டினியூஸாக 3 hours படிச்சிங்களா, அடுத்து ஒரு 2 hours பிரேக் எடுங்க, அடுத்து ஒரு கண்டினியூஸ் 4 hours படிங்க, 7 hours கரெக்டாக வந்துருச்சு, போதும், இவ்வளோதான், ஓகேங்களா. நீங்கள் 2 to 2 hours பிரித்து 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 படிக்கும்போது அதோடய எஃபெக்ட் கரெக்டான லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் 1 subject போதும், மேக்ஸிமம் 2 subject, அதுக்கு மேலே நீங்கள் 1 subject கூட வச்சுருக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் 1 subject வச்சுருந்தா கூட கண்டிப்பாக புரியும்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் படிக்கும்போது நல்லாயிருக்கும், நெக்ஸ்ட் டே மட்டும் இன்றைக்கி படித்த திருப்பி சொல்லி பாருங்கள், சிங்கிள் பர்சன் கூட ஞாபகம் இருக்காது. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், 1 ஒரு நாளைக்கு மினிமம் 1 subject, மேக்ஸிமம் 2 subject, இதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கவும் போதும், ஓகேங்களா. உங்களோட ப்ரிப்பரேஷன் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும், ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இது நிறைய பேர் ஆக்சுவலாக ரீசன்ட் டேஸில் இருந்திருந்தனால நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவங்களுக்கு ஓகே, இந்த காலேஜ் போகிறவங்க, ஒர்க்கிங் போகிறவங்க, அவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு பிரேக் இப்படிலாம் பிரேக் எடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 1 ஈவினிங் 6 to 10 படிப்பீங்க, இல்லைனா மார்னிங் 4 to 7 படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஷன் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், இவ்வளோ ஹவர்ஸ் படித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், அதை விட ஹவர்ஸ் கம்மியாக படித்தா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னொன்று, என் ஃப்ரெண்டு 10 hours படிக்கிறான், நான் ஒரு 5 hours தான் படிக்கிறேன், அச்சிச்சோ அவனை மாதிரி நானும் 10 hours படிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, புக்கை திறந்துச்சுட்டு சும்மா குறேனே தவிர சத்தியமாக நான் படிக்க மாட்டேன், கரெக்டு தானே. என் ஃப்ரெண்டு 10 hours படிக்கிறான், நானும் அதே 10 hours படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி படித்தேன்னா, அவன் 10 hours படிக்கிறான்னா மேபி அவன் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்லோ பிக்கப்பாக இருக்கலாம், இல்லை அங்கங்கே ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே படிக்கலாம், இல்லை வேறு வேலை பார்த்துட்டு படிக்கலாம், டிவி பார்த்துட்டு படிக்கலாம், அதனால் அவங்க டைம் எடுக்கலாம், ஓகேங்களா. அவங்க 10 hours படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் 10 hours படிக்கணும்னு நினச்சோம்னா அது தப்பு, ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது உங்ககிட்ட எல்லாமே கொடுத்தாச்சு, இதை மட்டும் படித்தா போதுன்னு சொல்லியாச்சு. அதை மட்டும் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து நான் போடணுங்கிறது கம்பல்சன் கிடையாது, பட் ரீசன்ட் டேஸில் எனக்கு நிறைய பேர் இந்த இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தனால தான் நான் போட்டேன். உங்களுக்காக நீங்கள் படிங்க, இவ்வளோ ஹவர்ஸ் படித்தாதான் பாஸ் ஆக முடியும்னு மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஒப்பனாக சொல்கிறேன், 3 hours படித்து சிஎம்ஏ இன்டரில் ஃபைனலில் பாஸ் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் 8 hours படித்தா தான் பாஸ் ஆவான், 10 hours படித்தா தான் பாஸ் ஆவான், 18 hours படித்தா தான் பாஸ் ஆகுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. 8 hours 10 hours அப்புறம் அதுக்கு மேலே படிக்கக்கூடிய ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், பார்க்கலாம்.